A very, very happy Teacher's Day to all of you. Because now I always say, being a teacher, we all say it's one of the most noblest professions. But being a teacher itself is very, very important. More than that, one thing is, being a teacher in small places like Dharmapuri makes it even more very, very important. Dharmapuri, it is a small district, there it is a developing district. Number students, when we see, all of them are in the family, the first member to actually get educated. That's why sir is talking about it. குடும்பங்களும் நீங்க வந்து எவ்வளவு நல்லா சொல்லி கொடுத்து எவ்வளவு லைஃப்ல அவங்க செட்டில் பண்ண வைக்கிறீங்களோ அந்த 20,000 குடும்பங்களும் நல்லா இருக்கும். அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கணும். ஏன்னா இன் ஸ்மால் பிளேசஸ் லைக் தர்மபுரி என்ன ஆகும், நம்ம கிட்ட வில்லேஜ்ல இருந்து வர ஸ்டூடெண்ட்ஸே பாத்தீங்கன்னா ஒரு 60-70% இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், சுத்தி பாக்குறவங்க தான் யாரா இருப்பாங்க, எல்லாம் அவ்வளவு மோட்டிவேட்டடா இருக்க மாட்டாங்க. நான் லைஃப்ல வந்து போய் ஒரு பெரிய கம்பெனில வேலை செய்யணும், நல்லா சம்பாதிக்கணும், ஃபேமிலியை நல்லா வச்சுக்கணும், அப்பா அம்மா தான் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சுற்றி பார்த்தாலும் அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்காது. ஏன்னா இது ஒரு சின்ன டவுன். பட் என்ன ஆகுது, நாம இந்த மாதிரி வந்து வருஷத்துக்கு நம்ம இத்தனை பேர் உருவாக்குறப்ப அந்த ஊரே என்ன ஆகும், அப்படியே மாறும். இன்னொரு 15 வருஷத்துல பார்த்தீங்கன்னா ஊரே வந்து ஒரு மாற்றத்தை உண்டாகும். என்னன்னா நம்ம பசங்களே வந்து இப்படி எல்லாம் வெளியில போறப்ப என்ன ஆகும், மற்ற பசங்கள்லாம் பரவாயில்ல நம்ம ஊர்ல இருந்து பாரு இவங்கெல்லாம் போயிருக்காங்க நீ போய் அவங்க கிட்ட பேசு அப்படின்ற அளவுக்கு போய் பார்த்து பேசி அந்த அளவுக்கு போவாங்க. தர்மபுரி top 18 positions குள்ள இருக்கு. இன் தமிழ்நாடு top 18 positions குள்ள இருக்கு. இதெல்லாம் மாறும் நம்ம கனவுல எதிர்பார்ப்போம். அதே மாதிரி ஒரு மோஸ்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு ஸ்டேட் ரேங்க் வர முடியுமா, இல்ல அட்லீஸ்ட் ஒரு ஜோனல் லெவல்ல டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் சேர்ந்து வர, அந்த டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து வர முடியுமா? மோஸ்ட் எஜுகேஷனலி பேக்வர்ட் டிஸ்ட்ரிக்ட் லேபிள் பண்ண டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து இன்னைக்கு நம்ம ஸ்டேட் ரேங்க்ஸ் வாங்கியிருக்கோம். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இப்பெல்லாம் பப்ளிஷ் பண்றது இல்ல, 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்கூல்ல இருந்து மட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் 10th மட்டும் 4 பசங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட், 4 பசங்க ஒரே மார்க் வாங்கி ஸ்டேட் ஃபர்ஸ்ட். தமிழ்நாட்டிலே வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருந்தது 7 பேர் தான், அந்த 7 பேர்ல 4 பசங்க நம்ம பசங்க. அதே மாதிரி ஸ்டேட் செகண்ட்ல வந்து 8 பேர். இந்த அளவுக்கு வந்து அதே மாதிரி பிளஸ் டூலையும் இந்த அளவுக்கு நம்ம ஊர்ல இருந்து பண்ண முடியும் நிரூபிச்சது யாரு, யாரு? நாங்கள் தான் உட்காந்துட்டு இருக்கோமே, நாங்கள் தான் இந்த சைடு ஸ்டேஜுக்கு இந்த சைடு உட்காந்துட்டு இருக்கீங்கல்ல, உங்களை மாதிரி இருக்கிற அதே டீச்சர்ஸ் தான். ஏன்னா நாங்க மோட்டிவேட் பண்ணலாம், நாங்க சொல்லலாம், பண்ண முடியுங்க, இப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல முடியும். பட் முழு மனசோட நாங்க என்ன சொன்னோமோ நம்பி அதை கொண்டு போய் அதை சேர்த்து பண்ணதுலதான் நமக்கு இவ்வளவு சக்சஸ் கிடைச்சது. இன்னைக்கும் பாத்தீங்கன்னு இல்லைங்க, நம்ம எல்லாம் ஆச்சரியப்படுவோம், மெடிக்கல் சீட்டே வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. நம்ம ஸ்கூல்ல இருந்து மட்டும் வருஷம் வருஷம் வந்து நம்ம ஸ்கூல்ல இருந்து மட்டும் 65-70 பேர் வந்து மினிமம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல மெடிசன் போய் சேர்றாங்க. நம்ம ஸ்கூல்ல இருந்து மட்டும் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் பேக் இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம சூப்பர்வைசரா இருக்காங்க இங்க காலேஜ்ல, நம்ம சூப்பர்வைசரா காலேஜ்ல இருக்காங்க, அவங்களோட பொண்ணு ஃபேமிலியிலே ஃபர்ஸ்ட் மெம்பர், படிப்பு 12th படிக்கிற ஃபர்ஸ்ட் பொண்ணு நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சாங்க. படிச்சு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ்ல வந்து உள்ள MBBS பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த படிப்புன்ற விஷயம் அதுதான், இது வந்து காசு இருந்தாதான் படிப்பு கிடைக்கும் அதெல்லாம் இல்லவே இல்லை. இதுக்கெல்லாம் எதுக்கு இந்த ஸ்டோரி தானே ஷேர் பண்றேன்னா உங்களுக்கு புரியணும். ஏன்னா அவங்க எதிர்பார்த்துப்பாங்களா, படிக்க வைக்கலாம், நான் 12th வரைக்கும் படிக்க வைக்கணும்னு நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்களோட உறுதி என்னன்னா, எனக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, நான் படிக்க வச்சு என் பொண்ணை வந்து ஒரு லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாம் நம்ம கிட்ட கொண்டு வந்து ஸ்டூடெண்ட்ஸா சேர்த்துறாங்க. அதனாலதான் வெளியில பாத்தீங்கன்னா நம்ம காலேஜ் வெளியில என்ன எழுதிருக்கோம், விஜய் வித்யாலயா குரூப் ஆஃப் காலேஜஸ் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் என்ன எழுதிருக்கோம், டிஎன்சி குரூப் ட்ரஸ்ட் சார்
ட்ரெடிஷன் யார் தம்பி நாங்க சொல்றோம், எங்களை மட்டும் இல்ல, அதான் அடிக்கடி சொல்லுவேன், கை தட்டுறதுக்கு ஒரு கை மட்டும் தட்டினா பார்த்தாரு, எங்க கூட யாரும் சேர்ந்து தட்டணும், இந்த சைடு இருக்கிறவங்களும் எங்க கூட சேர்ந்து கை தட்டினாதான் அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போக முடியும். ஏன்னா இதெல்லாம் லைஃப்ல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்ங்க. நான் அடிக்கடி வந்து ஸ்டாஃப் கிட்ட பேசுறப்ப ஷேர் பண்ற விஷயம் என்னன்னா, இப்ப எல்லாம் இங்கெல்லாம் பிரைஸ் பண்ண ஸ்டார்டா, நீங்கெல்லாம் பிரைஸ் ஜெயிச்சவங்களா இந்த சைட்லாம், இப்ப அவங்க கிட்ட எல்லாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, காலேஜ் டேஸ்ல ஜெயிச்சு பிரைஸ் வாங்கியிருப்பாங்க, இன்னைக்கு வந்து டீச்சர்ஸ் டே காம்படிஷன்ல பிரைஸ் வாங்குறாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு அவங்களை கேளுங்க. ஜெயிக்கிறதுன்றது வாழ்க்கையில எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும்ன்றது நீங்க விளையாடி ஜெயிக்கிறீங்கல்ல, அப்பதான் வந்து அந்த சந்தோஷம் புரியும். நம்ம எல்லாம் வந்து என்ன 35 வயசு 36 வயசு இந்த வயசுல நம்ம ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு சந்தோஷம் கொடுக்குது, பசங்க எல்லாம் ஜெயிச்சாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அடிக்கடி நம்ம பசங்களை படிப்படின்றோம், படிக்க வைக்கிறோம், நல்லா செட்டில் பண்றோம், பட் சில பேர் பாத்தீங்கன்னா படிப்பு வந்து அவ்வளவு வராது, பட் ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா விளையாடுவாங்க அந்த பசங்க எல்லாம். அந்த பசங்களையும் நம்ம வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து ஜெயிக்க வச்சோம்னு, அதுதான் நம்ம அந்த பசங்களுக்கு எல்லாம் பண்ற உண்மையான சர்வீஸ். ஏன்னா எஜுகேஷன்ன்றது வெறும் படிக்க வைக்கிறது மட்டும் இல்லை, ஓவரால் பெர்ஸ்பெக்டிவ் பாத்தீங்கன்னு வைங்க, எஜுகேஷன்ன்றது என்ன, எல்லா பசங்களுக்கும் ஒரு 24-25 வயசு வரப்ப உலகத்துல உன்னால என்ன வேணாலும் உன்னால ஆக முடியும், அதுக்கான திறமையும் உங்ககிட்ட இருக்கு, அதுக்கான மன உறுதியும் உங்ககிட்ட இருக்கு காட்டுறதுதான். இப்ப அதே பொண்ணோ இல்ல அந்த பையனையும் ஏதோ ஒரு காம்படிஷன்ல ஜெயிக்க வச்சீங்கன்னு வைங்க, படிப்பு அவ்வளவு வரலனாலும் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெயிச்சாங்கன்னா என்ன ஆகும், என்ன ஆகும், என்னாலையும் முடியும், நானும் எங்கேயாவது ஒரு இடத்துல நல்ல இடத்துல வருவேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். ஜெயிக்கணும்னு போறது முக்கியமே இல்லைங்க. ஆஸ் டீச்சர்ஸ் நீங்க என்னன்னா, உன்னால முடியுமா, உன்னால இதை படிக்க முடியும், உன்னால பாஸ் பண்ண முடியும். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம் எத்தனையோ பேட்ச் நம்ம கிட்ட வரவங்கன்னா சப்ளிமெண்டரி பாஸ் ஆகிட்டு நம்ம கிட்ட வந்திருக்காங்க, அந்த பேரண்ட்லாம் ஒரே வரதான் சொல்லுவாங்க, சார் என் பொண்ணு பாஸ் ஆகும்னா அதை பண்ணக்கூடிய இருக்கிற ஒரே கல்லூரி நீ உங்களதா தான் இருக்கும். எங்க மேல இருக்கிற நம்பிக்கை மட்டும் இல்லை, அது யார் மேல இருக்கிற நம்பிக்கை, உங்க மேலையும் உங்க ஹெச்ஓடி மேல, உங்க பிரின்சிபல் மேல, எல்லா மேலையும் இருக்கிற நம்பிக்கை தான். ஏன்னா நிறைய டைம் நமக்கே ஆஸ் டீச்சர்ஸே நமக்கு தோணும், என்ன சார் இவ்வளவு டைம் பண்றாங்க, நான் நிறைய காலேஜஸ்ல வேலை செஞ்சிருக்கேன், நிறைய இடத்துல வேலை செஞ்சிருக்கேன், ஆனா இங்க டீச்சர்ஸ் இவ்வளவு டைம் பண்றாங்க, ஒரு ஒரு இது பாக்குறாங்க அப்படின்றது. நான் சொல்றது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயம் இதெல்லாம் தான். ஏன்னா யாருக்காக இது செய்யறோம், யாருக்காக இதை கொண்டு போய் சேர்த்துறோம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இன்னைக்கு இருக்கிற டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ல ஐ திங்க் ஆல் ஆஃப் யூ ஹேவ் டு ரிமெம்பர் வை பீங் அ டீச்சர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், அண்ட் பீங் அ டீச்சர் இன் such a small town இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். புரியுதுல்ல, ஏன்னா அந்த மன உறுதி வந்து நம்ம எங்கேயாவது அந்த பசங்களுக்கு கொடுத்தா கொடுத்தோம்னா, ஆஸ் எஜுகேஷன் ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் இல்ல, ஆஸ் எஜுகேஷனலிஸ்ட் வி ஆர் ஃபெயில். ஏன்னா அந்த குழந்தை எப்ப படிக்க ஆரம்பிக்குது, 2.5 வயசுல அந்த குழந்தை படிக்க ஆரம்பிக்குது, 2.5 வயசுல இருந்து எத்தனை கிளாஸ் பார்த்துருக்கும் காலேஜ் படிக்கிறதுக்குள்ளார, 18 வயசு வரைக்கும் எத்தனை டீச்சரை பார்த்துருப்பாங்க, அட்லீஸ்ட் ஒரு கிளாஸ் டீச்சர்ஸே எடுத்துக்கலாம், ஒரு என்ன 15 பேர் பார்த்துருப்பாங்களா, அந்த 15 பேர்ல ஏதாவது ஒரு டீச்சர் அவங்களோட ஆக்சுவல் வேலையை செஞ்சிருந்தாவே அந்த குழந்தை வந்து நல்லா வந்துட்டு இருக்கும். அதனால இதெல்லாம் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வச்சுட்டு இந்த பசங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளால என்னென்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணி நல்லா கொண்டு வாங்க. அதே மாதிரி நாமளே நடக்கும், இன்னும் 3 வருஷம் கழிச்சு 4 வருஷம் கழிச்சு பாருங்க, எல்லாம் திரும்பி வருவாங்க. நீங்க அந்த வீடியோ பாத்தீங்கல்ல, திரும்பி வந்து பெருமையோட எல்லாரும் வந்து பேசிட்டு போவாங்க, நீங்க எல்லாம் எங்களை வந்து இப்படி பண்ணதுனாலதான் நடக்கும், நாங்கெல்லாம் இப்படி இருக்கோம். கிராஜுவேஷன் நடக்கிறீங்க, கிராஜுவேஷன் நடக்கிறப்ப எவ்வளவு பர்சன்டேஜ் பாஸ் பர்சன்டேஜ் ஜெயர் நம்ம காலேஜ்ல, I think நீங்க வந்து we have the stars from all our group of colleges, so நம்மளோட achievements எல்லாம் I think we share, Vikram sir short ஆ ஷேர் பண்ணாரு, I think it will be beneficial starting with arts and science. இந்த year நம்மளோட pass percentage வந்து 98%. அப்படினா என்ன அர்த்தம், 98% என்ன, 6 பேர் படிக்கிறாங்க நம்ம கிட்ட 3rd year ல, 98% வரணும்னா என்ன பண்ணோம், எத்தனை பேர் ஃபெயில் ஆனா மொத்தம் தான் 98% வாங்க முடியும், 1000 பேர்ல 20 பேர் மட்டும் தான் ஃபெயிலே ஆகும். எப்ப, அந்த ஃபைனல் செமஸ்டர் மட்டும் கிடையாது, படிக்கிற 6 செமஸ்டர்லயும் அவுட் ஆஃப் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் 980 ஸ்டூடெண்ட்ஸ் நில் அரியர்ஸோட டிகிரி சர்டிபிகேட் நம்ம காலேஜ்ல வாங்குறாங்க. பெருமையான விஷயமா இல்லையா, கைப்பற்றாமா, ஏன்னா அப்படிதான் என்ன அர்த்தம், 98% நம்ம காலேஜ் வந்து சேர்ற பேரண்ட்ஸ் எல்லாருமே அவ்வளவு திருப்தியோட வந்து படிச்சுட்டு போறாங்க. 20 பேர் கூட பாத்தீங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ அட்வைஸ் பண்றோம், இதர் மேரேஜ் இல்ல ஏதாவது வந்து ஃபேமிலி வேல இருக்காங்க, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால நம்மளால கொண்டு போக முடியல, அந்த அளவுக்கு கேர் இருக்கும். அது இல்லாம நாக்குல
A grade certified college based on infrastructure, based on systems. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து A grade certified college. பெரியார் யூனிவர்சிட்டியில அகாடமிக்ஸ் தான் நம்பர் ஒன் in terms of gold medals, in terms of pass percentage, எல்லாமே. And Dharmapuri districts and surrounding districts ல highest strength வச்சிருக்கிறது. strength என்ன? நம்ம வேலையை நம்ம நல்லா பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா strength வந்துடும். நம்ம அதுக்கு எதுவுமே பண்ணணும் அவசியம். அதனால அதுவும் வந்து நம்ம காலேஜ் தான் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். we stand number 1 அதுலயே. இன்னொரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லைஃப்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் தான். நாமளே எவ்வளவோ எடுத்து எடுத்து சொல்றோம். இன்னைக்கும் நம்ம பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெங்களூர்ல ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல படிச்ச பசங்க கேர்ள்ஸ் எல்லாம் பெங்களூர்ல இருக்கிற ஐடி கம்பெனிஸ், சென்னையில இருக்கிற ஐடி கம்பெனி, சேலம்ல இருக்கிற கம்பெனிஸ் இன்னைக்கும் வேலை செய்யறாங்க. டெக் மஹிந்திரா, இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இவங்க எல்லாம் வந்து நம்ம காலேஜுக்கு வந்து ரெக்ரூட் பண்ணிட்டு போறாங்க. கனவுல யோசிச்சிருக்கோமா? அவ்வளவு பெரிய பில்டிங்ல இருக்க கம்பெனிஸ் தான் தர்மபுரிக்கு வந்து நம்மளோட காலேஜ்ல இருந்து இவ்வளவு சின்ன ஊர்ல இருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்களான்னு. வருஷம் வருஷம் மினிமம் ஒரு ஒரு கம்பெனிக்கும் 30 to 35 பேர் வந்து போய் வேலை செய்யறாங்க. அதே மாதிரி பிளேஸ்மெண்ட் வேணும்னு சொல்றவங்க எல்லாம் 100% பிளேஸ்மெண்ட்டும் பண்ணிடுறாங்க. இது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்மசி எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபார்மசியும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியுமா ஃபார்மசியோட அச்சீவ்மெண்ட்ஸ்? ஸ்டேட்ல வந்து நம்பர் 1 ஹையஸ்ட் மார்க்ல ஸ்டேட்ல நம்பர் 1. அது மட்டும் இல்ல, ரிசல்ட்லயும் நம்ம காலேஜ் தான் நம்பர் 1, 99.9% ரிசல்ட். அதுக்கு அப்புறம் என்ன, நம்ம எப்பவுமே நம்பர் சொல்றப்ப நிறைய பேர் புரியாது. நம்பர் 1 உடனே நாம நம்பர் 1 சந்தோஷமா இருந்துறோம். அந்த நம்பர் 1 க்கு பின்னாடி எவ்வளவு இருக்கு அதுக்கு தான் ஆன்சர் எடுத்து சொல்றேன். அப்படினா என்ன அர்த்தம்னா, எம்எம்சிலயும் இருக்கு ஃபார்மசி, ஸ்டான்லியிலயும் இருக்கு, பிஎஸ்சிலயும் இருக்கு, அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? நமக்கு அடுத்த பொசிஷன்ல தான் இருக்காங்க. நம்ம அவங்களுக்கு தான் மேல இருக்கும். நம்ம ஃபார்மசி ஆரம்பிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? ஹார்ட்லி அரௌண்ட் 4 இயர்ஸ். அதுக்குள்ளார வந்து செகண்ட் இயர்ல இருந்தே பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ரிசல்ட் எல்லாம் வர ஆரம்பிச்சு. ஏன்னா அதுக்குதான் நான் சொல்றேன், இந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஊர். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி போறோம், நர்சிங் காலேஜும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி ரிசல்ட்ஸ். நம்ம தமிழ்நாடு லெவல்ல ஸ்டேட் செகண்ட் ரேங்க் வாங்கலாம் நர்சிங் காலேஜ். என்னன்னா இது எல்லாமே இன்னைக்கு நாம சென்னைக்கு போறோம். நீங்க சென்னைக்கு போறப்ப ரிசல்ட்ஸ் தான் பப்ளிஷ் பண்றாங்க, ரெஜிஸ்டர்ல பாக்குறோம், பிசிஏ பாக்குறோம். அவங்களே கேக்குறாங்க, சார் விஜய் வித்யாலயா எங்க சார் இருக்கீங்க, தர்மபுரியில இருக்கீங்களா, ரேங்க் லிஸ்ட்ல எல்லாம் உங்களுக்கு லைனா வருது, எப்படி சார் வாங்குறீங்க? எம்எம்சில டாப் ப்ரொஃபசர்ஸ் போறோம், எல்லாரும் போறோம், எல்லாமே பண்றோம், எப்படி சார் வாங்குறீங்க? உங்க லிஸ்ட் இப்படி இருக்கு. அது போனீங்கன்னா இதெல்லாம் என்னன்னா உங்களோட வெற்றிக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரம் தான். எங்களுக்கு எல்லாம் அங்க போறப்ப தனியா எங்களை பார்த்து இப்படி இந்த மரியாதை கிடைக்குதுன்னா எதனால, நம்ம கொடுத்துருக்க அச்சீவ்மெண்ட்ஸ்னால. ஏன்னா இந்த ஒரு சின்ன ஊர்லயும் இதெல்லாம் பண்ண முடியுமான்னு. ஏன்னா நம்ம கிட்ட வந்து சேர்றவங்க எல்லாம் வந்து மார்க் பாத்தீங்கன்னா வேரியன்ட் மார்க்ஸ், எல்லா மார்க்லயும் வந்து சேர்றாங்க. எம்எம்சி ஸ்டாண்டர்ட் டிபிஎஸ்சி எல்லாம் எப்படி இருக்கும், கட் ஆஃப் எங்கேயோ இருக்கும். அந்த பசங்களை தான் வச்சு படிக்க வைக்கிறாங்க. அதனால அந்த டிஃபரன்சஸ் தான் நம்ம கிட்டே இருக்கு. பிஎட்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து 10% ரிசல்ட் கொடுக்குறோம். எல்லா காலேஜஸும் நம்ம பாத்தீங்கன்னா அந்த லெவலுக்கு இருக்கும். அதான் சார் சொன்னார்ல, இந்த கேம்பஸ்ல மட்டும் 6000 பேர் வச்சு நம்ம வந்து நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதோட பெருமை எல்லாமே வந்து நமக்கு மட்டும், இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல, இந்த சைடு இருக்கிறவங்களுக்கு தான். ஏன்னா நீங்க எல்லாம் கஷ்டப்படுறப்ப சில பேர் யோசிப்பீங்க, என்ன இவ்வளவு கஷ்டப்படுறோமே அப்படின்ட்டு. ஆனா அதோட பலன்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு நீங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கம்மியா இருக்கு. ஏன்னா காலையில வரை 9 மணி 4 மணிக்கு கிளம்பி போயிடுறீங்க, என்ன நடக்குது, அந்த பேரண்ட்ஸ் யாரு, அந்த பசங்க யாரு, அதெல்லாம் உங்களுக்கு தெரியறதே இல்லை. வருஷம் வருஷம் பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல மட்டும் 100 சீட் வந்து ஃப்ரீ சீட்ஸ் கொடுக்குறோம் எவ்ரி இயர். யார் யார் வந்து அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க, அதே மாதிரி அப்பா இல்லாதவங்களுக்கு அந்த மாதிரி பாத்தீங்கன்னா 100 ஃப்ரீ சீட்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். பஸ் ஃப்ரீ, செமஸ்டர் ஃப்ரீ, எல்லாமே. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா வருஷம் வருஷம் அவங்க வெளியில எல்லாம் போறப்ப அவங்க டேங்க் பண்ணிட்டு போறதெல்லாம் பாத்தீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. இந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்ததுக்கு ரீசனே அதுதான். யார் என்ன, யார் எங்க இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியக்கூடாது. ஏன்னா அவங்களோட சொசைட்டி ஸ்டேட்டஸ் வந்து படிப்புல வந்து ஒரு தலையா வந்துடக்கூடாது. அதனாலதான் அந்த யூனிஃபார்ம் கொண்டு வந்தோம். இப்ப அந்த அவ்வளவு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரீசன் வந்து பிகாஸ் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் சச் எ குட் ஜாப். இன்னொரு நிறைய பேர் தான் நினைப்பீங்க, சார் நாங்க இங்கேயே பாத்துட்டு இருக்கோம், வீட்டுக்கு போனாலும் ரெஃபரன்ஸ் படிக்கிறோம், எல்லாம் பண்றோம். ஒண்ணு சொல்றேங்க, என்னன்னா வீட்டுக்கு போய் ரெஃபரன்ஸ் பண்ணி வீட்டுக்கு போய் நீங்க எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு பண்றீங்க இல்ல. உங்க பசங்க எல்லாம் வீட்டுல பாப்பாங்க, சம்டைம்ஸ் உங்க ஹஸ்பண்ட் கூட சொன்னான், ஏமா போற காலேஜ்ல எல்லாம் ஃபுல்லா வேலை செய்யற, வீட்டுக்கு வந்தோம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்க, என்னமா ஃபேமிலி எல்லாம் ஒண்ணுமே இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து திரும்பிய பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எத்தனை பேர் கேக்குறாங்க?
Thank you.